stop anyone. The atomic bomb. வெல்கம் பேக் டு நிஹால்ஃபேக்ட்ஸ்னா நம்ம நிஹால். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தா, ஒன் வீக்காக வந்து ரொம்ப வைரலாக பேசப்படுற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இந்த இதில் எந்த இதில் உண்மை இருக்குன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஜொமோட்டோ டெலிவரி பாய் காமராஜ் அவங்களுக்கும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஹிதேஷா சந்திராணி இவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஹிதேஷ் சந்திராணின்ற ஒரு பர்சன் மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. இவங்க வந்து ஜொமோட்டோவில் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 hour 1.5 hours கிட்டத்தட்ட எஸ்டிமேட் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவங்க ஆர்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து பிளேஸ் பண்ணணும். இதுதான் அந்த உள்ள ரூல்ஸு. இதுக்கு மேலே ஆச்சுன்னா அந்த ஃபுட்டு வேணாம்னு சொல்லிக்கலாம், அது வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க ஆர்டர் பண்ணி 1.5 hours மேலே மாறி இருக்கு. ஸோ இங்கே டெலிவரி பாயாக வந்தவர் தான் இந்த காமராஜ். ஸோ இவர் வந்து வந்து சேர்ந்துட்டார், பட் அங்கே உள்ள டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி இதனால கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே போனோடனே பெங்களூர் சிட்டியில் உள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த அங்கேனா எப்படின்னா, ஒரு கதவு சைடில் இப்படி ஒரு லைட்டாக தள்ளுற மாதிரி ஒரு இது மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து அந்த ஃபுட்டை மட்டும் வாங்கி உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபுட்டை வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இவங்கள வந்து வெயிட் பண்ணி மேம் காசுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆச்சு, ஸோ நான் ஜொமோட்டோ இதில் வந்து ஆப்பில் வந்து நான் வந்து அதை கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டேன், ஸோ வந்து என்னால் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ வந்து இவர் வெயிட் பண்ணி மேம் காசுட்டாங்க, நாங்கள் வந்து வேறு இடத்துலையும் போய் நான் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு கட்டத்தில் வேணா இவங்க ரெண்டு பேருமே டெம்பர் இழந்துட்டாங்க. ஸோ டெம்பர் இழந்தோன்னே இவர் வந்து வாயில் வார்த்தையை விட்டுருவார். என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் என்ன உங்களோட வேலைக்காரனா, அவங்க இதில் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க வந்து, ஆமாம் நீ என் வேலைக்காரன் தான், இப்படி தான் இருக்கணும், நான் இது பண்ணாமல். ஸோ ரொம்ப அந்த கோவம் வந்து முத்தி போய் என்ன பண்ணாங்கன்னா, லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அவர் வந்து கிளம்ப போனார். ஸோ வந்து அங்கேருந்து வந்து ஜொமோட்டோலேருந்து சொல்லிட்டாங்க, அந்த இதை கேன்சல் பண்ணியாச்சு, நீங்கள் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகும்போது இவங்க வந்து எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கை கால் சண்டை மாதிரி ஆக போச்சு. ஸோ அந்த டைமில் அவங்க செப்பல்ஸ் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவரை வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க கையில் வந்து ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோதிரம் வந்து அவங்க மூக்கில் வந்து பட்டு பிளட்டு வந்து லீக் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம இங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவரை வந்து சரசரன்னு சொல்லி படிக்கட்டு வழியாக இறங்கி வெளியே போயிட்டார். ஸோ இது நடந்த கொஞ்ச நேரத்துலேயே இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஜொமோட்டோ டெலிவரி பாய் ஒருத்தவங்களை ஆர்டர் பண்ண அவங்க வந்து இப்படி மூக்கில் குத்திட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இதை வந்து கேட்க யாருமே இல்லையான்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.1 million பேர் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக ஹேஷ்டேக்ஸ் ஃபுல்லாக ஜொமோட்டோ பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி சொல்லி ஹேஷ்டேக்ஸை வந்து போட்டாங்க. ஸோ இது போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து அங்கே உள்ள போலீஸ் வந்து இந்த காமராஜன்ற பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இவங்க சொந்த பெயிலில் இந்த காமராஜன்ற பர்சன் 25,000 கிட்ட வந்து பே பண்ணி சொந்த பெயிலில் வெளியே வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு என்டிடின்ற ஒரு நியூஸ் சேனலோ சிஎன்என்ற ஒரு நியூஸ் சேனலோ வந்து ரெண்டு சைடில் ஒரு நியாயத்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, இல்லை நான் அந்த டைமில் வந்து நான் வேலைக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னது உண்மை தான், பட் இவங்களை அடிக்கணும்னு சொல்லி நான் பண்ணலை, என்னை தற்காத்துக்குன்னு இது பண்ணும்போது அவங்க மூக்கில் வந்து அவங்க போட்டிருந்த மோதிரம் வந்து குத்திருச்சு, அதுலேருந்து பிளட் லீக் ஆச்சு, ஸோ வந்து அவங்க வந்து ஃபால்ஸாக அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் மாதிரி ரெண்டு பேர் செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ கரண்ட் சீனரியோவில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த வெளியே வந்த காமராஜ்ன்றவங்க இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 cases வந்து அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் இது பண்ணியிருக்காங்க. Section 355, Section 504, Section 506 இந்த 3 வந்து அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு உள்ள கரண்ட் சீனரியோ அவங்கள வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கு. இதில் நான் மெயினாக அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து எல்லா கையிலையுமே இன்டர்நெட் இருக்குது, எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி உள்ள பர்சன்ஸ் தான்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வருதா இது வருதா அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் அதை பற்றி ஷேர் பண்ணுறதோ இது பண்ணுறதோ பண்ணாதீங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியோ இல்லை ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அதை வந்து தெளிவான ஒரு இது பண்ணுங்கள். அதுக்கு ரிலவெண்ட்டான உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை அனுப்புனீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உண்மையை காட்டிலும் போய் செம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ இதனால் வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு நார்மலாக வாழ்ற மனுஷங்களோட இதை வந்து டக்குன்னு இதாகிடுது. அவங்களோட நேம் அவங்க இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிருது. அவங்க இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்பு அவங்க கட்டி காத்த பேர் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிருது. ஸோ யாரோட பேரையும் நம்ம கெடுக்க தேவையில்லை. ஒரு எப்போவுமே நீங்கள் தெளிவாக இருங்கன்றதை மட்டும்தான் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்துருங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.